ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு. ஐயோ மாத்தி என்னிட்ட இப்ப கரெக்டான ரெண்டு மூணு ஒன்று நாலு ஏழு ஒன்பது எட்டு. ஒரு மண்டோடு இந்த பக்கம் போச்சா? மண்டோடு மண்டோடு நீ பைத்தியமா? நீ சாமியார் நமஸ்காரம். நான் நினைச்சேன் நீங்க முடிவெட்டிட்டீங்கன்னு. இப்ப கரெக்டா நீங்க சொன்னது மாதிரியே 12 அடி தள்ளி 2 அடி தோணுனேன், ஒன்றுமே கிடைக்கல. அதனால அந்த 12 அடிய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 15 அடியா மாத்திடுங்களேன். அப்ப அட ஆசி வழங்கிட்டீங்க. இனி 15 அடி தள்ளி தோண்ட வேண்டியதுதான். ரெண்டு நாலு மூணு ஒன்னு நாலு. வேஸ்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு. எதுல இருந்து விட்டேன்? ஏழு ஒன்பது பத்து நாலு ஆறு. நீ கொலை பண்ற அளவுக்கு கெட்டவன் இல்ல, எனக்கு தெரியும். நான் உன்னை முழுசா நம்புறேன் சுப்பிரமணி. சந்தோஷமா இருக்கிறீங்க போல இருக்கு. இந்த வயசுல இருக்க வேண்டியதான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ கொடுத்து வச்சவன்டா. எனக்கு தான் கிடைச்சிருக்கு பெரிய இட்லி குண்டா. ரெண்டு மூணு ஏழு நாலு கோச்சிக்காத. எங்க கிட்ட இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். அவனு மட்டும் நாங்க புடிச்சு கொடுக்கல, எங்க ரெண்டு பேரோட வேலையும் போயிடும். ரெண்டு குடும்பம் பட்டினி கிடக்கு. அடையாளம் சொல்ல அடையாளமா கேக்குறீங்க? ஒரு 6 அடி உயரம், குண்டான உடம்பு, நிறைய முடி இருக்குமா? நான் காட்டி கொடுத்தேன். இந்த உதவியை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். தள்ளி நெல்லுங்க. இப்ப நான் அடி வச்சு முன்னாடி. எதுக்கு அடிக்கணும்? நம்மளுக்குள்ளதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அடி இல்லடா, கால் அடிய சொன்ன. ஓ கால் அடியா? 12 அடி வரைக்கும் பின்னாடியா வரணும். ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நாலு அஞ்சு நாலு குழப்பத முதல்ல இருந்து வருவோம். அஞ்சு அஞ்சு தான். அஞ்சு ஆறு நாலு ரெண்டு மூணு ஐயோ ஏழு பத்து பதினொன்னு பன்னெண்டு. யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அந்த கம்ப கூட விலங்கு கொண்டு வந்திருக்கல. ரெண்டு குடும்பம் அண்ணனால வாழ போகுது. நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். மகனே மரியாதை தெரிஞ்சவன், மரியாதை தெரிஞ்சவன். 6 அடி வரும் குண்டா முடி வச்சாலும் இவன் தானா? அடியோ முடியோ அதெல்லாம் விடு. 12 அடியில ஒருத்தன் கிடைச்சான்ல, தடி எப்படி? கொல்ற ரெண்டு
எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ இல்ல, சந்தோஷத்தை அனுபவிக்க. ஆமா, முனியாண்டிய கொன்னதும் நான், தமயந்திய கொன்னதும் நான் தான். இன்னொரு கொலைய பண்ண வச்சிடாத, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. ஸ்ரீதேவி குரல் கேக்குது. ஸ்ரீதேவி, இங்க நடந்தத சொன்னாங்க. உங்க அக்காவோட வாழ்க்கை என் கையில நாசமாக்கிடுத, புரிஞ்சதா? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். சொல்ற எல்லா உண்மையும் சொல்ற. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். சுப்பிரமணிய அப்பாவையும் தமயந்தியும் கொண்டது இந்த சாமிதான். இனிமே இந்த கிராமமே அவனால அழிய போகுது. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஒரு சந்தேகம் என்னன்னு என் ஞான கண்ணுக்கு தெரியுது. நீ என்ன கேட்க வரன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட சந்தேகம், நான் முனியாண்டிய கொன்னவன். காமத்துல ஸ்ரீதேவிய கெடுக்க முயற்சி செஞ்ச நீச்சல் அவளுக்கு இப்போ என்ன பார்த்தாலே பயம் வரும். பாவ ஸ்ரீதேவி, இதெல்லாம் அவ சுயமா செய்யற காரியம் இல்ல, அவ உடம்புல புகுந்திருக்கிற சைத்தா செய்த வேலை. நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட சுவாமி, என்ன மன்னிக்கணும். உண்மை என்னைக்குமே அழியாது, நிச்சயம் ஜெயிக்கும். இது உலக நியதி. ஓம் நம சிவாய. நானே ஏத்திக்கிறேன்.
Thank you.